ஓம் நம ஓம் வெங்கடேஷாயன் திருமலா திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட்ஸோட சேர்த்து மற்ற முக்கியமான கோயில்கள் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களில் ஸ்பெஷல் சேவாஸ் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுறது அந்த முக்கியமான கோயில்களில் ஸ்பெஷல் பிரசாதம் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன் இந்த வீடியோலேயும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக சேர்த்துட்டு வராங்க இந்த வருஷம் திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஓராந்தேதி நடத்துகிறாங்க திருப்பரங்குன்றத்திலேருந்து முருகப்பெருமானும் பவளக்கணி வாய் பெருமாள் அவங்க முன்னிலையில் சுந்தரேஸ்வரருக்கும் பிரியாவிடை அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் ரெண்டு தலைமை பட்டர்கள் திருக்கல்யாணம் செய்வாங்க இந்த திருக்கல்யாணத்தை சுமங்கலி பெண்கள் அவங்க தாலிக்கொடி மாற்றிப்பாங்க மஞ்சள் குங்குமம் ஷேர் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலோ இல்லை அட்டன் பண்ணாலோ சீக்கிரமாக ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்குது ரொம்ப கிராண்டாக விசேஷமாக இந்த கல்யாணம் ஒவ்வொரு வருஷமும் மதுரையில் செய்துட்டு வராங்க இந்த திருக்கல்யாணத்தை நாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஐநூறுபா டிக்கெட்ருக்கு இரநூறுபா இருக்குது இதை லக்கி டிப் மூலமாக கொடுக்குறாங்க இந்த லக்கி டிப் எப்படி புக் பண்ணணுங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ஐநூறுரூபா டிக்கெட்டு இருக்கு இரநூறுபா டிக்கெட் இருக்குது இது ரெண்டும் லக்கி டிப் இது இல்லாமல் டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாக போய் பார்க்குற தரிசனமும் இருக்குது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பேசிஸில் மினிமம் அமௌண்ட் அதாவது அந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் உட்கார முடிந்து முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க கால்குலேட் பண்ணி அனுப்புகிறாங்க நம்ம பெய்டு டிக்கெட்ஸ் எப்படி டிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் கல்யாணத்தை நேரில் பார்க்கணும்னு விருப்பப்பட்ட டிப்பு ட்ரை பண்ணுங்கள் செலக்ட் ஆனதை நம்ம பே பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் ஃபஸ்ட்டு டிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும் பன்னிரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வச்சுக்கோங்க அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும் பன்னிரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கும் லக்கி டிப் மூலமாக தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க டிக்கெட் ஐநூறுபா டிக்கெட் இருக்குது இரநூறுபா டிக்கெட் இருக்குது ஒருத்தர் ஒரு ஆதாரில் ஒன்று ஐநூறுரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம் டிப்பு இல்லைன்னா இரநூறுபாய்க்கு ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு ஆதாரில் ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ண முடியாது அண்ட் ஒரு மொபைல் நம்பரில் ஒருத்தவங்க ஆதார் வச்சு ஒரு ஐநூறுரூவா டிக்கெட் போட்டிங்க இன்னொருத்தவங்களோட ஆதார் அதே மொபைல் நம்பரில் போடலாமான்னா அப்படியும் போட முடியாது ஒன்ஸ் ஒரு மொபைல் நம்பரில் ஒரு ஆதாரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரையும் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த ஆதாரையும் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது ஐநூறுரூபா டிக்கெட்ஸ் கொஞ்சம் அந்த நம்ம மேடைக்கு முன்னாடியாக உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறமா இரநூறுபா டிக்கெட் ஹோல்டர்ஸை உட்கார வைக்கிறாங்க ஐநூறுபா டிக்கெட் நீங்கள் டிப்பை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா ரெண்டு பேருக்கு தான் நம்ம மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அதுக்கு மேலே தேவைப்பட்ட இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு உண்டான ஆதார் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணணும் அதே மாதிரி இரநூறுபா டிக்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர்லேருந்து இரநூறுபா டிக்கெட் அட் அ டைம் மேக்சிமம் மூணு தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அதுக்கு மேலே தேவைப்பட்ட இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து இன்னொருத்தவங்களோட ஆதாரில் நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த இன்னொருத்தரோட டீட்டெயில்ஸும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே கொடுத்துடணும் ஸோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது ஒன்ஸ் நம்ம ஆன்லைன் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மட்டும்தான் ஆக்சுவலாக போன வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரில் போய் நம்ம பே பண்ணிக்கணும் செலக்ட் ஆனால் நமக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க டைம் கொடுப்பாங்க லாஸ்ட்டு டேட் அண்ட் டைம் அதுக்குள்ளே நம்ம நேரில் போய் பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கணும் அந்த எஸ்எம்எஸ் இமெயிலை காமிச்சு போன வருஷம் வரைக்கும் உள்ளூர்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க வெளியூர் வெளிநாட்டுக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க பட் இந்த தடவை எல்லாத்துக்குமே சேர்த்து தான் டைம் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக இந்த டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கு காலையில் பன்னெண்டு மணி போல் ஓப்பன் ஆச்சு பதிமூணாம் தேதி நைட் ஒன்பது மணி வரைக்கும் இந்த ஆன்லைன் லக்கி டிப் ஓப்பனில் தான் இருக்கும் பதினாலாம் தேதி தான் லக்கி டிப் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ பதினஞ்சாம் தேதியிலேருந்து நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு எஸ்எம்எஸ்இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க செலக்ட் ஆனவங்க இப்போ இருக்கிற ரூல் படி நேரில் போய் தான் நம்ம பணம் கட்டி டிக்கெட் வாங்கிக்கணும் இருபத்தி ஓராந்தேதி திருக்கல்யாணம் அப்படின்னா இருபதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க தேவஸ்தானத்துக்கு அதாவது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமான மஹாலில் தான் அவங்க வந்து டிக்கெட் வாங்கிக்க சொல்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும் தமிழ்நாடு போர்ட்டலில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும் ஆக்சுவலாக ஆப் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஆப்பில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை போர்ட்டலில் தான் இருக்குது மதுரை மீனாட்சி டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் இஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இ சர்வீசஸ் ஸ்லாஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை இந்த வீடியோவோட கமெண்ட் செஷன்லேயும் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் செலக்ட் ஆனால் நம்ம நேரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு திருக்கல்யாணம் பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஓராந்தேதி திருக்கல்யாணம் செய்கிறாங்க காலையில் அஞ்சு டு ஏழுக்குள்ளார ரிப்போர்ட்டிங் டைம் நம்ம போய் அதுக்குள்ளே அங்கே நமக்குன்னு கொடுத்துருக்குற இடத்துல நம்ம போய் உட்காந்துக்கணும் திருக்கல்யாணம் நடக்கிறது ஆக்சுவலாக எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் எக்ஸாக்டாக மாங்கல்யம் அது நடக்கிறது வந்து எட்டு முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் நடக்கும் ஸோ நான் இப்போ சொன்ன லிங்கை கிளிக் பண்ணியோ இல்லைனா கமெண்ட் செஷனில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு டிக்கெட் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும் இப்போ நான் ஐநூறுரூபா டிக்கெட்டில் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடி உட்காந்து பார்க்கலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் சொன்ன ரூல்ஸ் தான் ஹிண்டுவாக இருக்கணும் அவங்க சொல்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கெலாம் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஏன்னா டைம் இருக்குது இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தேதி நைட் ஒன்பது மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க மாநிலம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மாவட்டம் வட்டம் கைபேசி எண் மின்னஞ்சலுங்கிறது இமெயில் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் கொடுங்க அஞ்சல் குறியீடுனா பின்கோட் அடுத்து மெயின் பில்கிரிமோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அவங்க நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் எல்லாம் வரும் இமெயிலெலாம் வரும் கூட உங்களுக்கு யாராவது ஆட் பண்ணணும் ஐநூறுபா டிக்கெட்னா ஒருத்தர் தான் நம்ம ஆட் பண்ண முடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இன்னொருத்தரோட டீட்டெயில்ஸ் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நேம் ஆதார் நம்பரும் கொடுத்து தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நேரில் போகும்போது எஸ்எம்எஸ் காட்டணும் இமெயில் காட்டணும் ஆதார் காமிச்சு பே பண்ணி நம்ம வாங்கிக்கணும் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து முடித்தாலேயே ஓடிபி ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓடிபி டைப் பண்ணி இந்த கேப்சர் கோடின்னு டைப் பண்ணி சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனோனே இம்மிடியேட்டாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் இமெயிலும் வந்துடும் ஆக்சுவலாக ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு இமெயில் வருது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு இமெயில் வருது இந்த மாதிரி உங்களுக்கு இமெயில் வந்துடும் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேட் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறதுனால இன்னையோட டேட்டு மந்த்து இயர் இருக்கும் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதை வச்சே நம்ம எத்தனை பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் இரநூறுபாய்க்கும் இரநூறுபாயில் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் மூணு பேருக்கு நம்ம அட் டைம் ட்ரை பண்ணலாம் செலக்ட் ஆனால் அந்த மூணு பேருந்தான் செலக்ட் ஆகும் அதே மாதிரி ஐநூறுபாவில் செலக்ட் ஆனால் அது யார் பேர் நம்ம கொடுக்குறோமோ அந்த ரெண்டு பேரும் தான் நம்ம செலக்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தப்பில்லாமல் கொடுங்க இப்போ நீங்கள் பின்கோட்டே ஒரு டிஜிட்டை விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஓடிபி காலம் வராது ஸோ உங்களுக்கு ஓடிபி காலம் வரலன்னா நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிருக்கோன்ட்டு அர்த்தம் அதனால் செக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு அதை டைப்ஸ் வந்து இந்த கேப்ச்சா கோட் கொடுத்து நீங்கள் சமர்ப்பிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கதை க்ளிக் பண்ணிங்கன்னால் அது தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் பதினாலாம் தேதி லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் தெரியப்படுத்துவாங்க எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் போன வருஷம் செலக்ட் ஆனவங்க சில பேருக்குலாம் கால் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்ககிட்டயே ஸோ நம்ம ஊர்லேயும் லக்கி டிப் வந்திருக்கு உங்களுக்கு வேறு எந்த கோயில்லையாவது இந்த மாதிரி லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுறாங்களாங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாணத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லக்கி டிப் மூலமாக தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க லக்கி டிப் இல்லாமல் கூட நம்ம செலக்ட் ஆகலாம் எப்படின்னா நம்ம டேரக்டாக ஃப்ரீ தரிசனத்தில் போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பேசிஸில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அலோ பண்ணுவாங்க இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இது ஆன்லைனில் பண்ணுறது ஆஃப்லைன்லையும் கோயிலோட மஹால் இருக்குது அங்கே போய் நம்ம நேரில் கூட பண்ணிக்கலாம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம் உள்ளூர்காரவங்க பண்ணிக்கலாம் வெளியூர்காரவங்க வெளிநாட்டுக்காரவங்க யார் வேணாலும் பண்ணிக்கலாம் பட் போன வருஷம் வரைக்கும் பேமெண்ட் அப்படிங்கிறது நேரில் போய் தான் நம்ம ஆன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சு ஒரிஜினல் ஆதார்லாம் காமிச்சு நம்ம பே பண்ணிக்கணும் இப்போ நம்ம வெளியில் இப்போ நானும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் தான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா இருபத்தி ஓராந்தேதி கல்யாணம் அப்படின்னா இருபதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க நேரில் போய் டிக்கெட் வாங்கிக்கணும் பட்டில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ட்ரி வழியாக அலோவ் பண்ணுறாங்க இரநூறுபா டிக்கெட் ஹோல்டர்ஸை ஒரு என்ட்ரி வழியாக அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக டைரெக்டாக வரவங்கள ஒரு என்ட்ரி வழியாக அலோவ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஒன்ஸ் பே பண்ணும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேரில் போய் தான் நம்ம எப்படியும் பே பண்ணி வாங்க போகிறதுனால உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் லக்கி டிப்பில் ஐநூறுபா டிக்கெட்டை விட இரநூறுபா டிக்கெட்டோட கோட்டா அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இரநூறுபாவில் அதிகமாக இருக்கும் ஐநூறுபாவை விட பட் ஐநூறுபாவில் நம்ம செலக்ட் ஆனால் முன்னாடி உட்காந்துக்கலாம் ரொம்ப பக்கத்துலலாம் நம்ம பார்க்க முடியாது கல்யாணம் கொஞ்சம் எட்டி தான் நடக்கும் நம்ம ஓரளவுக்கு இருக்கிற மக்களே அந்த விஐபிஸ் அவங்களோட அவங்கெல்லாம் போக அடுத்தது நம்மளை உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறமா இரநூறுபா அதுக்கப்புறமா ஃப்ரீ ஸோ தேவைப்படுறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க இன்றைக்கு காலையில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பதிமூணாந்தேதி நைட் ஒன்பது மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும் புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமென்செஷனில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கேன் உங்களுக்கு அதுக்கும் மேலே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தெரியணும் அப்படின்னா அந்த ஹெச்ஆர்சிலேயே புக்கிங் போர்ட்டல் இருக்குது அங்கேயே ஒரு ஒரு கோயிலோடய நம்பர் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அங்கே கூட கால் பண்ணி கேட்டு பாருங்கள் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க பட் நான் கூட இமெயில் அனுப்பிச்சேன் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஃபோன் பண்ணி பாருங்கள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண திருக்கல்யாணத்துக்கு உண்டான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இது குழுக்கள் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் நம்ம பணம் கட்டி நேரில் திருக்கல்யாணத்தை பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி திருஷ்ணம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ இது போல் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுவும் உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில் லக்கீடிப்பில் நம்ம ஊர் கோயில்லையும் இருக்குது அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் திருக்கல்யாணம் நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ